நானும் ராமராஜன் அட்வொகேட்டும் அதில் அந்த விஷயத்தை தொடர்ந்து இருக்கிறோம். இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அன்னைக்கு வந்துட்டாங்க, தோழர் திருமாவளவன் இருக்கார், நான் இருக்கிறேன், போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடியுது. இவனுங்க போய் அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்குறானுவன், கொஞ்சம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்லேருந்து நாங்கள் வந்து அந்த பாடியை வந்து இப்படி சுமந்துங்கன்னு வெளியே வரோம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி, நானும் பக்கத்தில் இருக்கேன். அப்போது அந்த அதிகாரி சொல்கிறார், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை கொண்டு வர்றது அவங்க வேலை, அதுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இருக்காங்க, நீங்கள் நான் உங்களை அலோவ் பண்ண முடியாது, நான் வண்டியில் ஏற்றிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்றார். இல்லை இல்லை, நான் கொஞ்சம் அந்த பாடியை தூக்கின்னு வரணும் அப்படின்னு சொல்கிறானு. அவர் மறுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு காலம் நேரம் கழிச்சு அந்த பிரேத பிரதரம் பண்ண உடல் வருது சார், அவங்க அந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கு, அதை வச்சு தள்ளு வரான். இவங்க குடு குடுன்னு ஒரு நாலு பேர் ஓடி அந்த பாடியை பிடுங்குறானுவோம். பிடுங்கினவுடனே அந்த ஸ்டாஃபுக்கு என்ன தெரியும், அவன் ஏதோ இன்னும் ஒன்று பயந்து அவன் அவன் கொடுக்காம அவன் பிடிச்சிருக்க இவன் பிடிச்சிருக்க, அப்புறம் போலீஸ் போய் கொடுங்க அவங்க தள்ளி போட்டுன்னு சொல்ல, அப்புறம் தள்ளு வந்த பிறகு வராங்க. இப்போ இதில் இவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த கட்சிக்கு நோக்கம், வெளியில் கேமராலாம் இருக்குது, இவங்க அந்த பாடியை தூக்கின்னு அந்த கேமராவில் ஒரு நாலு ஷேட் வந்தாங்கன்னா, ஆஹா இந்த சமூகத்துக்காக பணத்தையே தூக்கின்னு வராங்களே அப்படின்னு ஒரு இமேஜ் வரும் அப்படின்றதுக்காக தான். அதனால தான் இவங்க இந்த விஷயத்தில், இவங்க கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க, இவங்க வந்து எது திமுக மீது விமர்சனம் வந்தாலும் இவர்கள் தான் போய் தாங்கிவாங்க, அவர் மேலே எந்த ஒரு சின்ன துரும்பு கூட விழாத அளவுக்கு பொத்தி பாதுகாத்துன்னு வராங்க. அப்போ ஏற்பட்டவங்க இந்த விஷயத்தில் பேசுவாங்களா? குறைஞ்சபட்சம் இதை ஒரு நடவடிக்கையாவது எடுக்கணும்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து இப்போவும் முதல்வரையும் இந்த அரசையும் காப்பாற்றுகிற போக்கில் தான் இவங்க நடக்கிறாங்க.